நாம் நீண்ட காலமாக பதவி உயர் இடஒதுக்கீட்டை பாதுகாத்து வருகிறோம் அது சமூக நீதியின் ஒரு மிக முக்கியமான செயல்பாடாக இருக்கிறது அதற்காக டூ ஹண்ட்ரட் ரோஸ்டர் என்கிற இருநூறு புள்ளி இனசுழற்சி முறை என்கிற நடைமுறை நாம் கையாண்டு வருகிறோம் எஸ் சி எஸ்டி எம்பிசி ஓபிசி மைனாரிட்டி உள்ளிட்ட அனைத்து விளிம்பு நிலை மக்களும் இதன் மூலம் பலன் பெற்று வருகிறார்கள் ஆனால் அண்மையிலே மாண்பமை உச்சநீதிமன்ற நீதியரசர் நாகேஸ்வரரா கவாய் ஆகியோரது தீர்ப்பின் அடிப்படையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே பிறப்பிக்கப்பட்ட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பதவி உயர்விலே இடஒதுக்கீடு என்கிற சமூக நீதி திட்டத்திற்கு மாபெரும் ஆபத்து நேர்ந்திருக்கிறது என்பதை பதட்டத்தோடு இந்த அவையிலே பதிவு செய்கிறேன் சமூக நீதிக்கு நேர்ந்திருக்கிற பேரிடராக இதை தமிழக அரசு புரிந்து வேண்டும் ஆகவே அரசமைப்பு சாசனம் நமக்கு வழங்கி இருக்கிற பிரிவு பதினாறு உட்பிரிவு நாலு ஏ என்கிற அம்சத்தை பயன்படுத்தி பதவி உயர்வு தொடர்பான கொள்கை முடிவுகளை மாநில அரசே மேற்கொள்ள முடியும் என்கிற உரிமையை பயன்படுத்தி இவற்றை பாதுகாப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என பணிவோடு தமிழக அரசை நான் வற்புறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இத்தகைய பதவி உயர்வு ஒதுக்கீட்டை பாதுகாக்கிற இந்த சட்டம் என்பது அண்டை மாநிலமான கர்நாடகாவில் இருக்கிறது ஆந்திராவில் இருக்கிறது தெலுங்கானாவில் இருக்கிறது ஹரியானா ராஜஸ்தான் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருக்கிறது ஆகவே சமூக நீதியின் முன்னோடி மாநிலமான சமூக நீதியின் தலைமை மாநிலமாக இருக்கிற தமிழகம் உடனடியாக இதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன்